Hi friends, welcome to Cook with Fun Time. இனிக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டியான, ஜூசியான, பட்டரியான ரேஷ்மி கபாப் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க chicken marinate பண்ணனும். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் chicken 300 grams, curd, ginger garlic paste, turmeric powder, chili powder, pepper powder, salt. இதெல்லாம்மே போட்டு marinate பண்ணி ஒரு 3 hours fridgeல வைக்கணும். அப்புறம் ஃப்ரை பண்றதுக்கு பட்டர், coriander leaves, curry leaves, green chilies. இப்போ ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஒரு chicken leg piece போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹைல வச்சுக்க கூடாது, கருகிடும். நீங்க மீடியம் லோ ஃப்ளேம்ல தான் வச்சு குக் பண்ணனும். அப்பதான் அந்த ஜூசினஸ் வரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிரலாம். நடுவுல நீங்க ஓபன் பண்ணி நீங்க அது வந்து திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணனும். நான் ஸ்டிக் செராமிக் கிரானைட் பான்ஸ்ல இருந்தா நல்ல ஒட்டாம வரும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பேன் ஓபன் பண்ணி நீங்க கிரீன் சில்லிஸும் அப்புறம் கறி லீவ்ஸ் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிக்கன் கருகிற மாதிரி குக் பண்ணக்கூடாது, அது டேஸ்ட் நல்லா இருக்காது, ஜூஸியா இருக்காது. இப்போ லாஸ்டா வந்து கொரியண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணிருங்க. இப்போ நம்ம எம்மியான ஜூசி அண்ட் பட்டரி சிக்கன் ரேஷ்மி கபாப் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சுவையான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் குக் வித் ஃபன் டைம். பாய்.